بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது வாராந்திர தொடர் வகுப்பில் நாம் பார்த்து வருகின்ற தலைப்பு நெருங்கிவிட்ட மறுமையின் பெரும் அடையாளங்கள். பெரும் அடையாளங்களில் நாம் இதுவரை எத்தனை விடயங்களை பார்த்து விட்டோம் சொல்லுங்கப்பா, என்னென்ன விஷயம் பார்த்துக்கிறோம் பெரும் அடையாளங்களில்? ஆ, முதலாவது என்ன? முதல் விஷயம் தஜ்ஜால். ரெண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குதல். மூன்றாவது யஜூஜ் மஜூஜ் வெளிப்படுதல். மூன்று பெரும் அடையாளங்களை நாம் பார்த்துவிட்டோம். இன்று நாம் பார்க்கப் போவது நான்காவது பெரும் அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அத்துகான். அத்துகான் என்று சொல்லும்போது அதனுடைய மொழிபெயர்ப்பு புகைமூட்டம். இந்த துகானை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகள் நாம் பெரும் அடையாளங்களை பார்க்கும்போது அந்த செய்திகளை திரும்ப திரும்ப உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துவோம். அதில் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி ஹுதைஃபா இப்னு அஸீதுல் கிஃபாரி என்ற நபி தோழர் ரழியல்லாஹு அன்ஹு இவர் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பத்து அடையாளங்கள் நிகழாத வரை மறுமை ஏற்படாது என்று சொல்லிவிட்டு அதில் அத்துகான் புகைமூட்டத்தையும் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி முஸ்லீமில் 7467 செய்தி. இதை நாங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு அடையாளத்துக்கும் இதை சொல்லுவோம். அந்த பத்து அடையாளங்களுக்கு இதை சொல்லுவோம். அதேபோன்று முஸ்லீமுடைய 7584 செய்தி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நல்லமல்கள் நற்கருமங்களில் விரைந்து செல்லுங்கள் ஆறு விடயங்கள் நிகழ்வதற்கு முன்னால். எத்தனை விடயங்கள்?
ஆறு விடயங்கள் நிகழ்வதற்கு முன்னால் என்று சொன்ன அந்த செய்தியில் துகான் புகை மூட்டத்தையும் குறிப்பிட்டார்கள். அந்த ஆறு விடயம் நாம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், இதற்கு முன்னரும் நினைவூட்டிருக்கிறோம். சூரியன் மேற்கிலிருந்து உதித்தல், அதே போன்று புகை மூட்டம், தஜ்ஜால், அதிசய பிராணி, அதே போன்று ஒருவருடைய மரணம், அதே போன்று மறுமை, இந்த ஆறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இன்று நாம் நாலாவதாக பார்க்கக்கூடிய பெரும் அடையாளம் என்ன? ஆ, என்ன அடையாளம்? புகை மூட்டம். அந்த வகுப்பில் தான் இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம் இல்லையா, வகுப்பில் தான் இருக்கிறீங்களா அல்லது வேற எங்கேயாவது இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கொள்ளேன். துஹான் புகை மூட்டம் என்பதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட பத்து பெரும் அடையாளங்களில் நாம் இன்று நாம் பார்ப்பது நான்காவதாக இதை பார்க்கிறோம். இது தொடர்பான செய்திகளில் அல் குர்ஆனில் உங்களுக்கு தெரியும் ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அதனுடைய பெயர் அத்துஹான். அல் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தினுடைய பெயர், அதாவது 44வது அத்தியாயம், 44வது அத்தியாயத்தினுடைய பெயர் என்னதான்? அத்துஹான். துஹான் என்ன? புகை மூட்டம் என்பதுதான் அந்த அத்தியாயத்துடைய பெயர். இந்த அத்தியாயத்தில் இதை பற்றி என்ன பேசப்படுகிறது, புகை மூட்டத்தை பற்றி இந்த அத்தியாயம் எதை என்ன பேசுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்ற போது 10வது வசனமாக, அதாவது 44வது அத்தியாயம் சூரத்து துஹானுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ஃபர் தகிப் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நீர் எதிர்பார்ப்பீராக, யௌம தஅதி ஸமாஉ பிதுஹானின் முபீன், வானம் மிக தெளிவான ஒரு புகையை கொண்டு வரும் நாளை நபியே நீர் எதிர்பார்ப்பீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நர்மையான சகோதரர்களே, இதை ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், யஹஷன்னாஸ், அது என்ன செய்யும்? மக்களை சூழ்ந்து கொள்ளும். மக்களை அது என்ன செய்யும்? மக்களை அது சூழ்ந்து கொள்ளும். ஹாதா அதாபுன் அலீம், அது எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அது நோவினை தரும் ஒரு வேதனையாகும். அது எப்படி? ஹாதா அதாபுன் அலீம், நோவினை தரும் வேதனை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ சாதாரணமான ஒன்றல்ல. ரப்ப நக்ஷிஃப் அன்னல் அதாப இன்னா முக்மினூன், எப்படி பிரார்த்திப்பார்கள்? எமது ரப்பே, ரப்பனா, எமது ரப்பே என்று அழைப்பார்கள். எமது இறைவனை, எமது இறைச்சகனை என்று அழைப்பார்கள். அழைத்து நீ எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்குவாயாக. இன்னா முஃமினூன், நாம் மூமின்களாக இருக்கிறோம், நாம் உன்னை நம்பியவர்களாக இருக்கிறோம், இந்த வேதனை எம்மை விட்டு நீக்குவாயாக என்று பிரார்த்திப்பார்கள். தொடர்ந்து கவனிங்க, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அன்னா லஹுமு திக்ரா வகத் ஜாஅஹும் ரசூலும் முபீன், அதாவது நினைவூட்டக்கூடிய அந்த நல்லுபதேசம் அவர்களுக்கு எவ்வாறு அந்நேரம் பயனளிக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். எவ்வாறு அவர்களுக்கு அந்நேரம் பயனளிக்கும்? வகத் ஜாஅஹும் ரசூலும் முபீன், அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த ஒரு தூதர் அவர்களிடம் வந்திருக்கின்றார். தெளிவான அத்தாட்சிகளோடு சத்தியத்தை கொண்டு, சத்தியத்தை விளக்குபவராக ஒரு தூதர் அவர்களிடம் வந்திருக்கிறார். ثُمَّ تَوَلَّوْا عَنْهُ وَقَالُوا مُعَلَّمٌ مَجْنُونٌ, அவர்கள் அந்த தூதரை விட்டு பின்வாங்கி என்ன சொல்கிறார்கள்? அந்த தூதரை விட்டு பின்வாங்கியவர்களாக அவர்கள் சொல்கிறார்கள், வக்காலு முஅல்லமும் மஜ்னூன், அவர்கள் சொல்கிறார்கள், இவர் கற்றுக் கொடுக்கப்பட்டவர், இவர் பைத்தியக்காரர் என்று சொல்கிறார். யார பைத்தியக்காரன் சொல்றாங்க? யார? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. யௌம, அடுத்த வசனம் பாருங்க, இன்னா காஷிபுல் அதாபி கலீலன் இன்னக்கும் ஆஇதூன், நாம் சிறிது காலத்துக்கு இந்த வேதனையை நாம் விளக்குவோம், சிறிது காலத்துக்கு நாம் இந்த வேதனையை விளக்குவோம், பின்னர் என்ன செய்வார்கள்? இப்படி நாம் விளக்கியவுடன் நீங்கள் மறுபடியும் என்ன செய்வீங்க? பாவத்தின் பால் தான் திரும்புவீர்கள்.
மறுபடியும் நீங்க குஃப்ரின் பால் தான் திரும்புவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யௌம நபதிஷுல் பத்ஷதல் குப்ரா இன்னா முன்தகிமூன். அடுத்து சொல்றான், ஒரு நாள் நாம் உங்களை பெரும் பிடியாக பிடிப்போம். பத்ஷதல் குப்ரா, பெரும் பிடியாக பிடிப்போம். நிச்சயமாக அந்நாளில் நாம் உங்களை பழி தீர்ப்போம். வலக்கது ஃபதன்னா கப்லஹும் கௌம ஃபிரௌன் வஜாஅஹும் ரசூலும் கரீம். இவர்களுக்கு முன்னர் ஃபிரௌனுடைய சமுதாயத்தை, அந்த சமூகத்தவரை நாம் சோதித்தோம். அவர்களிடமும் கண்ணியமான ஒரு தூதர் வந்தார் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ஒரு புகை மூட்டத்தை நபியை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு அது மக்களை எல்லாம் சூழ்ந்து கொள்ளும், அது நோவினை தரும் வேதனை என்று சொல்கிறான். மக்கள் அந்த வேதனையிலிருந்து எம்மை காப்பாயாக என்று ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள், நாம் மூமின்களாகி விடுகிறோம் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அவர்களுக்கு இந்த நல்லுபதேசம், இந்த நினைவுறுத்தும் நல்லுபதேசம் அவர்களுக்கு அந்நேரம் வந்தால் எப்படி அது பயனளிக்கும், அவர்களிடம் தெளிவான ஆதாரங்களோடு தூதரும் வந்திருக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தூதரை பார்த்து பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்கள். நஹூது பில்லா. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் இந்த வேதனையை சற்று அவர்களை விட்டு விலக்குவோம். அப்படி விலக்கினா என்ன செய்வாங்க, மறுபடியும் அவர்கள் பாவத்தின் பால் மீளுவார்கள் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், மறுபடியும் நாம் என்ன செய்வோம், ஒரு நாள் உங்களை கடும் பிடியாக பிடிப்போம், பழி தீர்ப்போம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இந்த வசனங்களை நாம் படிக்கின்ற போது இந்த புகை மூட்டம் நிகழ்ந்து விட்டதா அல்லது நிகழப்போகிறதா, ரெண்டு செய்திகள் இது பேசுது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியை பேசுது. நாம் அதை அவர்களை விட்டு சற்று விலக்கினால் என்ன செய்வார்கள், மறுபடியும் பாவத்துக்கு திரும்புவார்கள் என்ற இந்த செய்தியின் ஊடாக இதில் நறுமையான சகோதரர்களை இரண்டு கருத்துக்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. நல்ல கவனிங்க. ஒன்று என்னவென்று சொன்னால், அதாவது இந்த புகை மூட்டம் நிகழ்ந்து விட்டது, இந்த புகை மூட்டம் நிகழ்ந்து விட்டது என்ற கருத்தில் உள்ளவர்கள். இந்த கருத்திலே உள்ளவர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற போது அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சிலர் இந்த கருத்தில் இருக்கிறான், இது நிகழ்ந்து விட்டது. இவர்கள் இதற்கு ஆதாரமாக சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்ற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி அவங்க ஒரு முறை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த குறைஷிகளுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள், குறைஷிகளுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள். அந்த செய்தியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த செய்தி புகாரியில் 4774 செய்தியாக இது பதிவாகிறது. இந்த செய்தியில், அதாவது கிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற போது ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த புகை துகானை பற்றி சொல்கிறார், இந்த புகை மூட்டத்தை பற்றி இவர் சொல்கிறார். அந்த புகை மூட்டம் வெளிப்படும் மறுமை நாளில், அந்த மறுமை நெருங்கும் போது அது ஏற்படும். அந்த புகை மூட்டம் அது வெளிப்பட்டு நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகளுடைய செவிப்புலன்களையும் பார்வைகளையும் அது பிடித்து கொள்ளும். இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தடுமல், அது ஜலதோஷம் என்று சொல்லுவோமா இல்லையா, அதுதான் அதன் மூலமாக ஏற்படுவது போன்று இருக்கும் என்று கூறினார். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்தோம், நாம் திடுக்கிட்டோம், நாம் பயந்தோம் என்று சொல்லி அந்த செய்தியில் வர, அதாவது மஸ்ரூக் என்பவர் சொல்றார். அப்போ நான் இது தொடர்பாக உடனே அங்கு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அவர்களிடம் போய் இதை பற்றி சொன்னேன். இப்படி இவர் சொல்றாரு, இது பற்றி உள்ள விளக்கம் என்ன என்று கேட்கின்ற போது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், சாய்ந்திருந்தவர்கள் கோபப்பட்டு எழுந்து அமர்ந்தார்கள். சாய்ந்திருந்தவங்க என்ன செஞ்சாங்க, கோபப்பட்டு அமர்ந்தார்கள். அமர்ந்து விட்டு சொல்கிறார்கள், ஒருவருக்கு ஒரு விஷயம் தெரி, அவருக்கு அது தொடர்பான முழுமையான அறிவு இருந்தால் அவர் பேசட்டும், ஒருவருக்கு ஒரு விடயம் சம்பந்தமான ஒரு முழுமையான தெளிவு இருந்தால் அவர் பேசட்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கு ஒரு விடயம் தொடர்பான அறிவு இல்லையோ
அவர் என்ன சொல்லட்டும், அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்லட்டும். ஒருவர் தனக்கு தெரியாதென்று சொல்வதும் அறிவில் நின்றும் உள்ளதுதான். ஒருவர் தனக்கு ஒரு விடயத்தை தெரியாதென்று சொல்வதும் அறிவில் நின்றும் உள்ளதுதான் என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை மோதி காட்டுறாங்க. என்ன வசனம்? குல் மா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் வமா அன மினல் முத்தகல்லிஃபீன் என்ற இந்த வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், தூதரை பார்த்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நான் உங்களிடம் இதற்காக எதுவும் கேட்கவில்லை, எந்த ஒரு கூலியையும் கேட்கவில்லை. என்ன மார்க்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இதற்காக உங்களிடம் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை. அதேபோன்று நான் இல்லாததை சொல்லி, இல்லாததை கூறி பாவனை செய்யக்கூடியவர்களிலும் நான் ஒருவன் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்லுமாறு சொல்கிறான். அப்ப என்னது, நபிக்கே அல்லாஹ் சொல்கிறான், தெளிவாக ஒன்றை சொல்லுமாறு தான் பணிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள். குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்தினார்கள், இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுக்கு எதிராக ஒரு துஆவை செய்தார்கள். அந்த துஆவில் எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது யூசுப் அலை இஸ்லாத்துடைய சமுதாயத்துக்கு எப்படி அந்த ஒரு 7 வருட பஞ்சம் ஏற்பட்டதோ அதுபோன்று இவர்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அப்போ அப்படி பிரார்த்தித்த சந்தர்ப்பத்தில் இவர்களை ஒரு பஞ்சம் பிடித்து கொண்டது, குறைசுகளை ஒரு பஞ்சம் பிடித்து கொள்கிறது. அப்படி பிடித்து கொண்டவுடன் என்ன செய்கிறது, அவர்களுடைய கால்நடைகள் அழிகின்ற அளவுக்கு, அவர்கள் அதாவது கால்நடைகளுடைய எலும்புகளை சாப்பிடுகின்ற அளவுக்கு ஒரு பஞ்சம் நீடிக்கிறது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் பார்க்கின்ற போது அவன் ஒரு புகை மூட்டம் போன்ற ஒன்றைத்தான் பார்ப்பான். இதெல்லாம் யார் சொல்றார், எந்த நபி தோழர் சொல்றாரு, யாரு, அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு சொல்கிறார்கள். அப்ப இப்படியான ஒரு பஞ்சம் அவர்களை பிடித்து கொண்ட சந்தர்ப்பத்தில் அபூ சுஃபியான், அவங்க பிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ரழியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து, முஹம்மதே நீர்தான் எமக்கு பணிக்கிறீர், ஏவுகின்றீர், இரத்த உறவுகளை எல்லாம் பேணி வாழுமாறு எமக்கு பணிப்பது ஏவுவது நீர்தான், இதோ உமது சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது, உமது சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயம் தான் அந்த தூதர் என்ன செய்தார்கள், எதிர்த்தார்கள், அவர்களை வேதனை செய்தார்கள், துன்புறுத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள். அப்போ எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அது புரியவில்லை. என் அருமையான சகோதரர்களே, இப்படி சொன்ன சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதோ அழிந்து விட்டார்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வீராக. அப்போ ரசூலுல்லாஹ் பிரார்த்திக்கிறான், இந்த நெருக்கடியிலிருந்து, இந்த பஞ்சத்திலிருந்து அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்திக்கிறான். அப்போதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம் இவர்களிடம் இவர்களை விட்டு இந்த இந்த தண்டனையை, இந்த புகை மூட்டத்தை நாம் நீக்கினால் என்ன செய்வாங்க, இவங்க மறுபடியும் என்ன செய்வார்கள், பாவத்துக்குத்தான் திரும்புவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை எல்லாம் கடுமையாக பிடிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் நாம் பழுதியிருப்போம் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், அந்த யௌம நபுத்துஷுல் பத்ஷத்தல் குப்ரா, அந்த நாளில் அல்லாஹ் பழி தீர்ப்பதாக, அவர்களை கடுமையாக பிடிப்பதாக சொல்கிறானே, அதுதான் யௌம பத்ர், பத்ருடைய நாள். அந்த நாள் இருக்கதே, ஒரு நாளில் நாம் அவர்களை கடுமையாக பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி அவர்கள் பிடிக்கப்பட்ட நாள் பத்ருடைய நாளாக இருந்தது. அதே போன்று இன்னும் ஒரு இடத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அதுவும் கடுமையான பிடியை சொல்லக்கூடிய இடம், அதுவும் பத்ருடைய நாள் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இது இந்த செய்தி புகாரியில் 4774 செய்தியாக பதிவாக இருக்கிறது. அப்போ இதில் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த புகை மூட்டம் என்பது எதுதான், எது ரசூலுல்லாஹ் வந்து குறைஷிகளுக்கு எதிராக அந்த பஞ்சம் ஏற்படுவதற்கு துவா செய்தார்களே, அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பஞ்சம் ஏற்பட்டு அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் செய்தார்கள், புகையை கண்டார்கள் என்று அந்த செய்தியை தான் அவங்க சொல்கிறாங்க. அதே போன்று மற்றொரு செய்தியை பாருங்க, புகாரியில் 4767 செய்தி. இந்த செய்தியில் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஃபஸௌஃப யகூனுல் இஸாமா என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு, அதாவது இந்த லிசாமா என்பதற்கு வாக்களிக்கக்கூடிய அந்த நாள், அல்லாஹு தஆலா வாக்களிக்கக்கூடிய அந்த நாள் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் 5 அடையாளங்கள் சென்று விட்டன. அப்படி அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க, அந்த 5 அடையாளங்களை அவங்க சொல்லிவிட்டு, முதலாவது அத் துஹான், புகை என்று சொல்கிறார்கள்.
இரண்டாவது சொல்கிறார்கள் சந்திரன் பிளக்கப்பட்டதை சொல்கிறார்கள். மூன்றாவதாக ரோமர்கள் அந்த வெற்றி, ரோமர்கள் வெற்றி கொண்டார்களே பாரசீகர்களை, அந்த ரோமர்களுடைய அந்த வெற்றி. அதே போன்று நான்காவதாக அவர்கள் சொல்கிறார்கள் இறைவனுடைய தண்டனையும் பிடியும் அவர்களுடைய வேதனையும் என்று சொல்லி நான்காவதாக ஐந்தாவதாக சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த செய்தியின் அடிப்படையில் துகான் புகைமூட்டம் என்பது நிகழ்ந்து விட்டது என்பது அப்துல்லாஹி இப்னு மசூத் அலியாவுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுடைய இன்னும் ஒரு ரிவாயத்தில், இன்னும் ஒரு அறிவிப்பில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதில் அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, புகைமூட்டம் என்பது நிகழும், அது நிகழக்கூடிய ஒரு அடையாளமாக அவர்கள் சொல்கின்ற ஒரு ரிவாயத்தும் அறிவிப்பும் இருக்கிறது. எனவே இந்த இரண்டு செய்திகளையும் இணைத்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது அந்த குறைச்சிகளுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது நிகழ்ந்த அந்த பஞ்சம் என்பது, அந்த புகைமூட்டம் என்பது, அது வந்து என்னது ஒரு யதார்த்தமான ஒன்றாக இருக்கல, அந்த பஞ்சத்தின் காரணத்தால் அப்படியான ஒரு வேதனை அவங்க உணர்ந்தாங்க. அந்த பசியின் கொடுமையால், பஞ்சத்தால் அப்படியான ஒன்றை அவர்கள் உணர்ந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் இங்கே சொல்வது யஹஷன் நாஸ், அந்த புகைமூட்டம் என்பது மக்களை சூழ்ந்து கொள்ளும். என்னது அது? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது தெரியும், மக்களை சூழ்ந்து கொள்ளும் என்றால் என்னது அனைவருக்கும் அது தெரியக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடியது அது யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு? மக்காவிலே அந்த வேதனைக்கு யார் உட்பட்டாங்களோ அவர்கள் மாத்திரம்தான் அதை கண்டார்கள். எனவே அந்த அப்படி ஒரு நிகழ்வும் நிகழ்ந்தது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது என்பது இங்கே, அதாவது மறுமைக்குரிய மறுமை நெருங்கிவிட்டான் நிகழுமே, அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது என்ற செய்தியை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள், இது அப்துல்லாஹி இப்னு அபி முலைக்கான்னு சொல்லக்கூடிய தாபி சொல்றார், ஒரு நாள் நான் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவிடம் வந்தேன். ஒரு நாள் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நேற்று இரவு தூங்கவே இல்லை, காலை வரை எனக்கு தூக்கமே வரவில்லை என்று சொல்கிறார்கள். அப்போது நான் அவரிடம் கேட்டேன், ஏன் தூங்கவில்லை, என்ன காரணம்? அப்போ வந்து அவர் சொல்றார், மக்கள் பேசிக்கொண்டார்கள், அதாவது வால் நட்சத்திரங்கள் தென்பட்டன என்று சொல்லிவிட்டு மக்கள் பேசிக்கொண்டார்கள். நான் அந்த நேரத்தில் எதை பயந்தேன் என்று சொன்னால், இந்த புகைமூட்டம் வெளிப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சினேன், அதனால் காலை வரை தூங்கவில்லை என்று அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்ட ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தி வந்து இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சஹியான ரிவாயத்தாக இதை அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனவே நர்மையான சகோதரர்களே, அப்போ எனவே அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கருத்தும் என்னது, அப்படி ஒன்று நிகழ்வதற்குரிய ஒரு பெரும் அடையாளமாக இருக்கிறது என்பதைத்தான் அது சொல்கிறது. அப்போ எனவே நர்மையான சகோதரர்களே, அப்போ அந்த அடிப்படையில் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், குறைசிகள் இப்படி ஒரு பஞ்சத்தை சந்தித்தார்கள். அங்கு அவர்கள் கண்ட புகைமூட்டம் என்பது யதார்த்தமானதல்ல, அந்த பசியினுடைய கொடுமையினால் அவர்கள் கண்ட ஒன்று. அது மாத்திரமல்லாமல் மறுமைக்குரிய அடையாளமாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய ஒரு பெரும் புகைமூட்டம் இருக்கிறது, அது நோவினை தரும் வேதனை என்றும் குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்துல்லாஹி இப்னு செய்யாத பற்றி படித்தோம், அப்துல்லாஹி இப்னு செய்யாத பற்றி படித்தோம், படித்தோமா இல்லையா? எந்த தலைப்பில் படித்தோம்? தஜ்ஜாலுடைய அந்த தலைப்பில் நாங்கள் அப்துல்லாஹி இப்னு செய்யாத சம்பந்தமாக அவன் தஜ்ஜாலா இல்லையா என்ற அந்த ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் படித்தோம். இப்போ இந்த அப்துல்லாஹி இப்னு செய்யாதிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவன் தஜ்ஜாலா இல்லையா என்று பரிசோதித்து பார்ப்பதற்கு என்ன செஞ்சாங்க? ஒரு சோதனை நடத்தினாங்க, ஒரு சோதனை நடத்தினாங்களா இல்லையா? அந்த சோதனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை மறைத்து கொண்டு அவனிடம் கேட்டார்கள், ஒன்றை மறைத்து கொண்டு அவனிடம் கேட்டார்கள். அவன் வந்து அதுக்கு என்ன செய்யலை, முழுமையான பதில் சொல்லலை. அவன் வந்து அதில் சொன்னது ரெண்டு எழுத்து தான், அதில் அவன் சொன்னது என்னது, இரண்டு எழுத்துக்களை தான் சொன்னான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குள் மறைத்திருந்தது துகான், ரசூலுல்லாஹி மறைச்சிருந்தாங்க, துகான் என்ற சொல்லைத்தான் தனக்குள் ரசூலுல்லாஹி மறைத்து வைத்துக் கொண்டு கேட்குறாங்க. அப்போ அப்துல்லாஹி இப்னு செய்யாதுடைய வாயிலிருந்து வருகிறது,
இரண்டே இரண்டு எழுத்துக்கள் துஹ், துஹ் என்று தான் வருகிறது. அவன் முழுமையாக அந்த வார்த்தையை வெளிப்படுத்தவில்லை, துஹ் துஹ் என்று சொல்கிறான். அப்ப அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர விலகிப்போ என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ் போட்ட அந்த வரம்பை உன்னால் என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது என்று, அதை உன்னால் மீற முடியாது. ரசூலுல்லாஹ் தனக்குள் இந்த வசனத்தை ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுஹானிம் முபீன், இதைத்தான் ரசூலுல்லாஹ் தனக்குள் இந்த வார்த்தைகளை மறைத்து கொண்டு தான் கேட்கிறான். இப்ப நாங்கள் போதி காட்டிய சூரத் துஹானுடைய வசனம். அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியையும் அறிஞர்கள் கொண்டு வருவார்கள். இந்த துஹான், இந்த பெரும் புகை மூட்டம் என்பது நிகழவில்லை, அது மறுமைக்குரிய அடையாளம். அதனால தான் என்னது, ரசூலுல்லாஹி அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த யூதனாக இருந்த அப்துல்லாஹி இப்னு ஸையாதிடம் இதை கேட்கிறார்கள். இது இது எப்ப நிகழுதுன்னா, ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இது நிகழுது. அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே, அப்ப இந்த இந்த அடிப்படையிலும் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த புகை மூட்டம் துஹான் என்பதை பொறுத்தவரையில் இது அதாவது மறுமைக்குரிய பெரும் அடையாளங்களில் ஒன்று, இது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். அதற்குரிய ஆதாரமாக ஆதாரங்களாக இந்த குர்ஆனுடைய வசனம், நான் இந்த சூரத் துஹானில் நான் உங்களுக்கு ஓதி காட்டிய இந்த வசனங்கள். அதே போன்று அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் சல்லதாசனுடைய இரண்டு கூற்றுகளை நாம் இதிலே ஆதாரமாக சொன்னோம். இன்னும் பல செய்திகள் இதில் இருக்குது, இரு ஹதீஸ்களை இதற்கு நாம் உங்களுக்கு ஆதாரமாக சொன்னோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை, நாம் ஒன்றை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், மறுமை நெருங்கிவிட்டால் அதாவது நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஆச்சரியமான வியக்கத்தக்க நிகழ்வுகள், அதாவது சாதாரண நிகழ்வுகள் அல்ல, அவைகள் அசாதாரணமான நிகழ்வுகள் தான் நிகழும். அந்த நிகழ்வுகளை பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம். இப்போ துஹான் என்று சொல்வதும் ஒரு என்னது, ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு. இது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால், இது வந்து யாருக்கும் என்னது, இதுதான் புகை மூட்டம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்காது. அது அனைவருக்கும் தெரியும், அனைவருக்கும் வெளிப்படுகின்ற அளவுக்கு தான் அது இருக்கும். மக்கள் அனைவரையும் அது மூடிக்கொள்கின்ற அளவுக்கு அது நோவினை தரும் வேதனையாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்கள் அண்மை காலத்தில் கூட என்னது, ஒரு புகை மூட்டத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். அது என்ன செய்யுது, பல அந்த விமான பயணங்களை கூட பல நாடுகள் ரத்து செய்கின்ற அளவுக்கு ஒரு புகை மூட்டம் ஏற்பட்டதை நாங்கள் என்ன செய்தோம், அண்மை காலத்தில் பார்த்தோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதை பொறுத்தவரையில் இது மறுமைக்குரிய பத்து பெரும் அடையாளங்களில் ஒன்றாக இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகளை நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால் வெறுமனே தகவலுக்காக படிக்கிறோம், படிப்பதல்ல. என்னது, ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்காக இது படிக்கிறோம் இல்லை, இது நமது ஈமானில் என்ன செய்ய வேண்டும், அதிகப்படுத்த, ஜியாதத், ஈமான் அதிகரிக்க வேண்டும், ஈமான் கூட வேண்டும். அப்போ ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இப்படியான நிகழ்வுகளை எல்லாம் எச்சரிக்கிறான் என்று சொன்னால், மறுமைக்கு நெருங்கி இருக்கக்கூடிய நாம் அதற்காக எம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு கூறிக்கொண்டு இருக்கின்றன.